ஹாய், ஹலோ, வணக்கம். பாருங்கள், ஆற்று தண்ணி உள்ளே விழுந்துட்டு இருக்கு இந்த கிணத்துக்குள்ளே. இதே மாதிரி இங்கே இதில் வந்து மொத்தம் மூணு கிணறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 ஏக்கர். இந்த 20 ஏக்கரில் கொஞ்சம் எம்டி இருக்குது. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஏக்கர் வரைக்கும் எம்டி லேண்ட் இருக்கும். அது இல்லாமல் ஃபுல்லாகவே தென்னை மரமும் கரும்பும் தான் இருக்குது. உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த தோப்பு பார்டரு. இந்த கரும்பு இது பண்ணியிருக்காங்க, இங்கே கரும்பு சாகுபடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 20 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால், இதில் வந்து போர் கிடையாது. இது வந்து போரே இல்லாத லேண்டு. அது இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி லேண்டு வந்து சூட்டபிள் ஆகும், நல்ல வியூ பாயிண்ட்டோட. இப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணதுனால அடுத்து மறுபடியும் இதில் கரும்பு போடுவாங்க. ஆற்று தண்ணி உள்ளே விழுந்துட்டுருக்கு. ஏன்னா இது வந்து ஆத்தோரத்தில். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள், நம்ம இப்போ உள்ளே போகிறோம். எல்லாமே அளவு வயசு, அதாவது ரொம்ப சின்ன வயசு மரங்கள், ஒரு 5 வயசு 6 வயசு அவ்வளோதான் இருக்கும் அந்த மாதிரி மரங்கள். அதோடய ஈல்டு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிணறு இருக்குது. 3 கிணறுக்கு 3 சர்வீஸு, 2 7.5 HP சர்வீஸ், ஃப்ரீ இபி சர்வீஸு, 1 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் அத்தாரிட்டி, அவர் வந்து சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டில். இது வந்து மரம் ஈல்டு நல்லாயிருக்கு. ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்கு காமிச்சிருப்பேன் எந்தளவுக்கு ஈல்டுன்னு. இது இப்போ வந்து மீடியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈல்டாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணால் இதை விட ஈல்டு கிடைக்கும். இதில் இப்போது தென்னை மரமும் கரும்பும் போட்டிருக்காங்க. ஆமாம், தென்னை மரமும் கரும்பு போட்டிருக்காங்க. கொஞ்சம் இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் எம்டியில் உங்களுக்கு வந்துட்டு கரும்பு போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் முதல்லயே காமிச்சிருப்பேன். அது இல்லாமல் 3 கிணறு சொல்லிட்டேன். தென் அகைன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆத்தோரத்தில் இருக்குது. இது வந்து 20 ஏக்கருங்கிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு உள்ளே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 1/2 ஹவர் வீடியோ வந்துடும். அதனால் முடிஞ்ச வரை கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், விசிட் பண்ணி வந்து பார்க்கும்போது, நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராவது ஆயிரும் இந்த இடத்த ஃபுல்லாக பார்டர் டு பார்டர் பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம வாங்கணும்னா இதில் வாங்கி நம்ம வந்து ஃபென்சிங் போடணும். நம்ம இதில் வாங்கி ஃபென்சிங் போட வேண்டியது நம்மளோட இதுதான். ஏன்னா வந்து இதில் ஃபென்சிங் இல்லை. அதனால் வந்து பாருங்கள், ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு. ஃபென்சிங் போட்டு கேட்டு வச்சோன்னா தார் ரோட்லேருந்து கார் நேராக உள்ளே வரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணியும் வருது. வாய்க்கால் தண்ணியும் வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 10 மாதம் வந்து வாய்க்கால் தண்ணி இதில் வந்துடும். அந்த 2 மாதம் லீக்கேஜ் வாட்டர் வரும். அதனால் வந்து தண்ணிக்கு நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா கரும்பு போட்டிருக்காங்க. அப்போ கரும்பு போட்டிருக்கும்போது தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ஏன்னா நெல்லாக இருந்தால் 3 போகம், கரும்பாக இருந்தால் 1 போகம். அப்போ 1 போகம்னாலும் அது கரும்பு எப்பவுமே தண்ணியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நெல்லும் அப்படி தான். நெல்லாக இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து 3 போகம்னா 1 போகத்துக்கு 1 தடவை தண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. இதில் கரும்பு மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் இதுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுற மாதிரி மெத்தட் எதுவும் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது ஆத்தோரத்தில் இருக்குது, வாட்டர் பிளான்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த மாதிரி லேண்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், வாட்டர் பிளான்ட் போடலான்னு நினைக்கிறவங்க. அப்போ வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா ஆற்றுலேருந்து நம்ம டைரெக்டாக தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு. அதே மாதிரி ஈல்டு பாருங்கள், எல்லா மரமும் ஈவனாக ஒரே வயசு, எல்லா மரமும் ஈவனாக ஒரே மாதிரி ஈல்டு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த இடம் இதுக்கு தப்பு இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டோம் பாருங்கள், ரேட்டு. இந்த இடத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் கேட்குறாருன்னா, லோ பட்ஜெட் ஏக்கர் வந்து 30 லட்சரூபா கேட்குறாரு. 30 லட்சரூபாங்கிறது தப்பு கிடையாது. 30 லட்சத்துலேயும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 30 லட்சரூபாய்க்கு லேண்டு கிடைக்கிறது சிரமம் தான். ஏன்னா வந்து ஆலியர் ஆனமெல்லாம் ஏக்கர் 65 லட்சரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதே இது மினிமம் ரேட்டே நம்ம 20 ஏக்கர்ஸ் 30 ஏக்கர்ஸ் வாங்கினாலுமே 45 சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 30 லட்சரூபாய்க்கு இது தப்பு கிடையாது, தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன, கொஞ்சம் நம்ம வாங்கி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம நெகோஷியபிளாக பேசி வாங்கலாம், நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், அது என்னங்கிறது கிளாரிஃபை பண்ணுறேன். கமெண்டில் நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அதே சமயம் கமெண்டில் நீங்கள் வந்து பிளேஸ் லொக்கேஷன் கேட்குறத விட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அது என்னங்கிறது டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மீடியேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து என்னென்னா மார்ஜின் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து தேங்க்யூ.